இன்னைக்கு 17 தேதி ரிசல்ட் வந்திருக்கணுமே. வந்துருச்சா இல்லையா? 5 பேப்பர்ல போயிடுச்சு. இந்த வீட்டுல ஒரு அளவு வேணும், அப்ப தெரியும் சுபகரம் இல்லையா என்னன்னு. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது, ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்ப தெருவில் இருக்குமேனு. உனக்கு ஏண்டா அந்த பயம் இல்ல? ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தேன்னா பரவாயில்ல, இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தேவரு? கிட்டவங்க கொந்துடுவேன். அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பைய அடிக்க வர்றான். ஏ ரவுடி, அடிடா அடிடா. வயிறு சொல்றேன்டா, நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்குவேன். சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு தெரு தெருவா சுத்தி இருக்க, இதோட 22 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தோல்ல தான்டா சுமந்துட்டு இருக்கேன். வலிக்குதுடா. ஒரு வயசுக்கு மேல உங்க அப்பங்காசில உட்காந்து சாப்பிட்டேன்னா வலது கையில சாப்பிடக்கூடாது, கழுவுற கையில தான் சாப்பிடணும். அப்படி என்ன உன்ன சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்க தலையில கொட்டு தான் சொன்னோம்? இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற ஒரே வேலை படிக்கிறது, அதுக்கும் வலிக்குதுன்னா. உன் ஃபியூச்சர் கூட உன்னால பாத்துக்க முடியலன்னா நீ எல்லாம் வரும் போனா. சத்தியமா சொல்றேன், அப்படி நினைச்சுதான் நான் அந்த வீட்டுல இருக்கேன். போதுப்பா, இதுக்கப்புறமும் தாங்க முடியாது, தயவு செஞ்சு போயிடு. இந்தமா வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. இனிமே இங்க வரவானா சொல்லு. காசுக்கு பிடிச்ச சனிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்கு. இங்க தனி ரூம், சைக்கிள், தினமும் செலவுக்கு காசு. உடம்பு கூசல. இந்த வயசுலயே சிகரெட்டு, பீரு, போலீஸ் ஸ்டேஷன், லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. உன்னை பெத்ததுக்கு உடம்பெல்ல பூரிச்சு போயல இருக்கும். அதுவும் அந்த டீ கடை வாசல் உட்காந்து உஃபு உஃபுன்னு ஊதுறத பாரு, அது சிகரெட் இல்லடா, உன் அப்ப ரத்தம். நல்ல வேலையா? பின்ன ஹீரோ ஹோண்டாவில வேலை கிடைக்கிறது சும்மாவா? எத்தனை பேர் தவங்க கிடக்குறாங்க. தூங்கிட்டானா? சாப்பிட கூட இல்ல. ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா பேசியிருந்திருக்கலாம். என்ன பேச சொல்றேன்? இத்தனை நாள் திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன், இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா சீ, நம்ம அப்பா காசிக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க என்னங்க இது? சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இன்னைக்கு ஆர்டர் கையில கொடுத்த என்ன பார்த்தப்போ இனி எவனாவது கேப்பா ஏன் உன் பையன் தண்டமா இருக்கான்னு. சரி, நீங்க தூங்க. எப்படி தூங்குறதா? என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை பார்க்கறான். பெருமையை பாரு. என்ன, நான் இல்லாம வேற யாரு பெருமை போடுவா? பின்ன எதுக்காக அவன் அந்த அடி அடிக்கிறீங்க? அடிக்கிறது காரணம் இருக்குல்ல, பையன் நல்லா வரணும் தானே அடிச்சிட்டேன்.